हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू ट्रिपलेट ट्रिपलेट चैनल। इनर चैनल फर्स्ट टाइम कर रही हैं, सब्सक्राइब करना, लाइक करना, शेयर करना। வாங்க வீடியோல போலாம் फ्रेंड्स। இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம அக்ஷயா பாப்பாட்ட கேக்கலாம். நம்மளோட சேனல்ல மினியேச்சர் குக்கிங் திங்ஸ் அண்ட் பாட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஓபன் பண்ணவும் பார்க்கலாம். ஏ ஜாய். ஓகே, நம்ம ஓபன் பண்ணிட்டு பார்க்கலாம். फ्रेंड्स இன்னும் வந்து நாங்க பார்க்கல, எங்க மம்மி டாடி தான் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்க இன்னும் பிரிச்சு பார்க்கல, உங்களோட சேர்ந்து தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஓக, எல்லாரோடையும் சேர்ந்து தான் இத பார்க்கணும் அப்படின்றதே எங்களுக்கு ரொம்பவே ஆசை. फ्रेंड्स ரொம்பவே இதுவா டைட்டா இருக்கு. नेक्स्ट நம்மளோட ஹேங்கருங்க. நம்ம இந்த ஹேங்கரை நம்ம வந்து இந்த இடத்துல ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க கொடுத்திருக்காங்க. சரி, வாங்க நம்ம நெக்ஸ்ட்க்கு போலாம். இதுவே ரொம்ப நல்லா இருக்கு, செம்மயா இருக்கு फ्रेंड्स. எங்களுக்கு இன்னைக்கு ஜாலியா இருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். மாமி எங்கட்ட சொல்ல அப்படி போய் வாங்கிட்டு வரோம். நாங்க கல்ல தூங்கிட்டு இருந்தோம், ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிடு டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்தறலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து சாப்பிடுற பொருள்ல வந்து காய்கறிகள்ல நம்ம வப்போம் இல்லையா, அதுதான் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா ஃப்ரிட்ஜ். வாங்க நம்ம அதையும் பார்த்திரலாம். இதுவும் நான் நினைக்கிறேன் இதுவும் பிங்க் கலர்ல தான் இருக்கணும்ட்டு. சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நினைக்கவே இதுவும் பிங்க் கலர் சம ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப லக். இதுக்குள்ள இது கொடுத்திருக்காங்க फ्रेंड्स. உங்களுக்கு நான் அதை வந்து காட்றேன், சின்ன சின்னதா இருக்கு. அதை நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்றேன். வாவ், செம்மயா இருக்கு. எனக்கு வந்து இது வந்து ரொம்ப இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்க மம்மி டாடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி gift பண்றதுல இது மாதிரி பண்ணிருக்காங்க நிறைய டைம். பட் انا அத நான் வீடியோ போட்டது கிடையாது. பட் انا இது ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம எல்லாத்தையும் எடுத்துறலாம் फ्रेंड्स. இங்க பாருங்க என்னோட ஃபேவரட் ஃப்ரிட்ஜ். இதுக்குள்ள வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸா வச்சிருக்காங்க. குட்டி குட்டியா இருக்கு, நல்லா இருக்கு, சின்ன சின்னதா இருக்கு. அது வந்து குழந்தைகளுக்கு காட்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கனால விளையாடுவாங்க வச்சு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் இத பாத்தறலாம் फ्रेंड्स. நான் உங்களுக்கு வந்து மெயினான ஒன்னு காமிக்கிறதுக்கே மறந்துட்டேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டிறேன். வா, ஐஸ் கியூப் ஓபன்ல அது இங்க பாருங்க, சின்னதா அழகா இருக்கு, ரொம்பவே கியூட்டா இருக்கு. நீங்க வாங்கி பாருங்க, சம்ம கலக்கலா இருக்கு फ्रेंड्स. நீங்க வந்து உங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி விளையாடுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் இது பார்த்தறலாம். ஹீரோ மாதிரியே இருக்கு, நிக்கிறதுக்கு அதுக்கும்
ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச गर्ल्स பேபி गर्ल्स பேபிக்கு ரொம்ப பிடிச்ச பார்பி இங்க பாருங்க எவ்ளோ ஹார்ட்ஸ் நேர்ஸ் நேம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பாருங்க பாருங்க இங்க பாருங்க பார்பியோட ஃபேஸ் பார்பி நம்ம ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்றோம் யோனி ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இங்க பாருங்க பின்னாடி இந்த டெய்ல் வந்துனா ரொம்ப அழகா இருக்கு இவ்வளவு தூரமா இருக்கு இங்க பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அழகு மட்டும் எனக்கு முடி இருந்துச்சுனா செமையா இருந்திருக்கும் फ्रेंड्स இங்க பாருங்க எவ்வளவு கியூட் பர்பிள் கலர்ல ஹேர் கூட பர்பிள் கலர்ல இருக்கு இங்க பாருங்க நமக்கு இதே அளவுக்கு முடி வளர்ந்திருந்தா எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும் பார்பிக்கு பாருங்க பார்பி நல்ல ஜாலியா உட்கார்ந்திருக்காங்க பார்பி பார்வை வைக்க முடியல ஓகே இங்க பாருங்க பார்பி எவ்வளவு அழகா முன்னாடி முடி போட்டுருக்காங்கன்னு பாருங்க சரி फ्रेंड्स நம்ம நெக்ஸ்ட் ஜாலியா சுத்துறாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம உள்ள வச்சிட்டு நம்ம பார்பி பாத்து 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 இந்த பிள்ளை தான் பயமுறுத்துதே நீ ஓகே फ्रेंड्स இது फ्रंटல போடு ஹாரா ஓகே फ्रेंड्स இது உட்கார வச்சிரலாம் ரெண்டு பேரும் பேபிஸும் ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசட்டோம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பாத்தறலாம் நெக்ஸ்ட் கவர் வந்து அது நெக்ஸ்ட் அட்டாங்க வச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த சப்பாத்தி கட்டனா फ्रेंड्स பார்க்க போறோம்ங்க பாருங்க சப்பாத்தி கட்டி ரப்பர் போட்டு குடுங்க இங்க பாருங்க இது வந்து நம்ம வந்து நேச்சுரலா வாங்குவோம் பாருங்க அது மாதிரி இருக்கு இங்க பாருங்க அழகா இருக்கு இது நேச்சுரலா மாவு நீங்க தேச்சு சப்பாத்தி போடலாம் உங்களுக்கு காட்றோம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் சரி நம்ம நெக்ஸ்ட்டும் பார்த்தறலாம் फ्रेंड्स தண்ணி பிடிப்பாங்க இல்ல இப்படி அடிச்சு அந்தது பம்ப் फ्रेंड्स இங்க பாருங்க அதுக்கு வந்து ஒரு டப்பு வேற கொடுத்திருக்காங்க அழகா இருக்கு பாருங்க இங்க பாருங்க இப்போ நம்ம அடிச்சு பார்த்தறலாம் சவுண்ட் கேக்குது ஓகே நான் தண்ணி ஃபில் பண்ணேனா அது வரும் தண்ணி உண்மையாவே फ्रेंड्स மாவர அரைப்போம்ல அதைக்கு பாய் மாவு அரைக்கும் போது நம்ம எது யூஸ் பண்ணுவோம் கிரைண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சோ ஓகே நம்ம கிரைண்டரும் ஓபன் பண்ணி பார்க்கலாம் கிரைண்டர் பாத்தீங்கன்னா ரியல் ஆனது மாதிரியே அதுக்கு வந்து ஒரு பிளக் கொடுத்திருக்காங்க அது மாதிரி அப்படி இருந்தாதான் நம்ம வந்து ரியல் அப்படி நினைப்போம் ஓகே நம்ம இப்போ உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்றேன் டைட்டா போட்டுருக்காங்க ரொம்பவே இந்த இது கூட பரவால சம்ம டைட்டா இருந்து கட்டி வச்சு தான் இது பண்ணோம் இங்க பாருங்க பார்பியோட ஹேர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த பார்பி இங்க பாருங்க உண்மையாவே கிரைண்டர்ல அரைக்கிற மாதிரியே கொடுத்திருக்காங்க உள்ள உரண்டு இருக்கு फ्रेंड्स உண்மையாவே அரைக்கும் போல உங்களுக்கு நான் எடுத்து காட்றேன் எடுக்கல வர முடியாது இங்க வராம இருக்கிறதுக்கு ஒரு இது இது மாதிரி லெட் மாதிரி போட்டுருக்காங்க இது பாருங்க நமக்கு அந்த फ्रेंड्स இந்த தங்கச்சி வந்து லேஸ் லேஸா தப்பதப்பா சொல்றாங்க சாரி फ्रेंड्स இங்க பாருங்க இது நம்ம வந்து ஸ்பீடு எல்லாம் குறைப்போம் கூட்டுவோம் இல்ல அதுது வாவ் நம்ம மிக்ஸி ஜார் மிக்ஸி நல்லா இருக்கு फ्रेंड्स அடுத்து வந்து பாத்திரம் விளக்கி விளக்கி போடுவோம்ல அது பாத்தறலாம் இங்க பாருங்க இதுதான் நம்ம பாத்திரம் விளக்கி விளக்கி போடுறதுக்கு ஆனா அந்த கம்பி பாருங்க இந்த கம்பி பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது ஹாட் பாக்ஸ் फ्रेंड्स குட்டி குட்டியா இருந்தாலும் ஆனா நேச்சுரலா இருக்கு அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க பாருங்க ஹாட் பாக்ஸ் இங்க பாருங்க உள்ளலாம் ஒரு குழி மாதிரி இல்ல நான் வந்து உங்களுக்கு இட்லி வச்சு காட்றேன் இதான் நம்மளோட ஹாட் பாக்ஸ் ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் இது வந்து வடச்ச இது குடம் இப்ப நெக்ஸ்ட் நம்ம குடம் மாத்தறலாம் फ्रेंड्स இங்க பாருங்க குடம் ஒரு সিলவர் குடம் ரெண்டு பிளாஸ்டிக் குடம் நான் உங்களுக்கு காட்றேன் இந்த மூணு குடமும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க சமையா இருக்கு फ्रेंड्स இது ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இங்க பாருங்க டிசைன்லாம் போட்டுருக்காங்க இந்த குட்டி குடத்துல கூட நம்ம நெக்ஸ்ட் फ्रेंड्स இப்ப நம்ம பார்க்க போறது வந்து சோத்து பானை ஆனா பிரியாணியும் செஞ்சுக்கலாம் நீ பாருங்க அழகா இது நல்ல வெயிட்டா இருக்கு फ्रेंड्स இது மூடி வேற கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க பிரியாணி செஞ்சுட்டு அதெல்லாம் போட்டுட்டு மூடிக்கலாம் அது நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா மிக்ஸி ஜார் தான் फ्रेंड्स பார்க்க போறோம் இங்க பாருங்க மிக்ஸி ஜார் அழகா இருக்கு நம்ம இத ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்றேன் வாவ் ரியல் மிக்ஸி மாதிரியே இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல வந்து எல்லாமே ரியல் மாதிரியே கொடுத்திருக்காங்க அதான் எனக்கு இதுல பிடிச்சிருக்கு फ्रंट वो काटें
எவ்வளோ அழகாக ரெண்டு ஜார் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ரியல் கிடையாது சரி, பட் ஆனால் இது வந்து க்யூட்டாக இருக்கும். நம்ம வந்து இது ரியல் மாதிரி நினச்சிக்கலாம், க்யூட்டாக இருக்கும். அதுக்கு அழகா இருக்கு. மூடி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றில் சாதம், ஒன்றில் குழம்பு, ஒன்றில் காய், அப்படி செம்ம டேஸ்டான வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அருவாமனை. உங்களுக்கு பிடிச்ச காய்கறி அருவாமனை. நம்ம கிச்சனில் அருகாமனை இல்லாத கிச்சனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அருகாமனை எப்படினாலுமே நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் இதான் நம்மளோட அழகான அருகாமனைங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்த்துருவோம். அடுத்து வந்து நம்மளுக்கு பிடிச்ச அரைக்கிற அம்மிக்கல். செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அம்மிக்கல். உங்களுக்கு பாருங்க, இது இது உண்மையா அரைக்கலாம். இது வந்து உண்மையாவே அரைக்கலாம் பாருங்க. ஒன்னு இஞ்சி போட்டாடி உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு கீழே காட்டுறேன். ஓகே, இதுவும் உண்மையா பண்ணலாம். செம்மையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த காய்கறிலாம் சிப்போம்ல, அது இங்கே பாருங்க. அந்த பீட்ரூட்லாம் நம்ம துருவுவோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நம்ம அந்த துருவோம் சொல்றாங்க எங்க அக்கா. திருகிறது துருவுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். துருவி நம்ம போடும்போது நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு குட்டி இது கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் டேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து இது குழம்பு வைக்கிறது, குழம்பு சட்டி. அடுத்து நம்ம அது வந்து சோத்து பானையும் பார்த்துடலாம். இன்னொரு சோத்து பானை, இன்னொரு சோத்து பானை வந்து இங்க இருக்கு. இங்க பாருங்க குழம்பு சட்டி சோத்து பானை. இது வந்து இது குழம்பு சோத்து பானை. நம்ம எனக்கே குழம்புது. இது வந்து மாவுலாம் வாங்குவோம் இல்லையா, அது இதில் வந்து மாவுலாம் வாங்கும்போது நம்ம வந்து நம்ம கொண்டு போவோம் ரியல் மாதிரியே இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, எனக்கு உள்ளே இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வந்து நேச்சுரலாகவே இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஒரு டைம் மாவு ஊற்றி டேஸ்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் சாப்பிட்றம்போது ஊற்றி அதுலேருந்து ஊற்றி சாப்பிடுவோம் இல்லையா, அது ஹோட்டலில் நம்ம போனோம்னாக்கா அங்கே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொண்டு வருவாங்க சாம்பார் சட்னி. இந்த மாதிரி விதவிதமாக வச்சுட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். சட்னி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்க செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டும் பார்த்தலாம். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாத்தீங்கன்னா தூக்காளி. தூக்காளி கிடையாது, வாளி. நம்ம வந்து வாளி இங்க பாருங்க, கியூட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க வீட்டுல மம்மி டாடி எல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இருக்கு பளிச்சு பளிச்சுன்னு. வாங்க நம்ம நெக்ஸ்ட்டும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாவெல்லாம் அரைப்போம்ல, அது வந்து இப்படி கடைவோம்ல, அது ஃப்ரெண்ட்ஸ் இது மாவு கடையிறது இல்லைங்க. இது வந்து நம்ம வந்து இந்த நம்மளோட நம்ம இந்த மாதிரி பருப்பு கடையிற போது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கடையிறது தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாளிச்சு தாளிப்போம் இல்லையா சட்னிக்கெல்லாம் தாளிச்சுட்டு நம்ம அதை வந்து ஊத்திக்கலாம் அதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க இங்க
குட்டியா இருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம தோசை டவாவில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. நான் இதில் வந்து உங்களுக்கு தோசை சுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இது வந்து கிண்ணம். இது கிண்ணம் கிடையாது, இது வந்து இது கிண்ணம். நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அஞ்சரை டப்பா பார்த்துடலாம். அஞ்சரை டப்பா தான் உங்களுக்கு வந்து அஞ்சரை டப்பாவை காட்டுறேன். இங்கே பாருங்கள், மூணு வச்சுருக்காங்க, க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம வந்து என்ன வேணால் மிளகு இது மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வந்து உங்களுக்கு வந்து எது போடுறீங்களோ அதை நம்ம போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் நம்ம வந்து நம்ம எதுனாலும் போட்டுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வடச்சட்டி. நம்ம வந்து நம்ம பாட்டியெல்லாம் வந்து இதில் வந்து இது பண்ணுவாங்க, வடை சுடுவாங்க. அப்போ வந்து அது வந்து நல்லா முருகலாக வரும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த வடைச்சட்டி வாங்குறோம். இப்போ இருந்த ரொம்ப பிளேனாக இருக்கு, பின்னாடி ஷைனிங்காக இருக்கு. ஷைன் பண்ணியிருப்பாங்க போல, ரொம்பவே ஷைனாக இருக்கு, ஷைனிங்காக இருக்கு. செம்மையாக இருக்கு, இங்கே பாருங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட்டும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து குளிக்கிற கப்பு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குளிக்கிற கப்பு பாருங்க, அழகாக இருக்கு. இதையுமே நம்ம வந்து குளிக்கிற போது இந்த கப்பு தான் நம்மளும் யூஸ் பண்ணுவோம் வீட்டில். இங்கே பாருங்க, மெஷர்மெண்ட் கப்பு இது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மெஷரிங் கப்பு. இங்கே பாருங்க, இதில் வந்து நம்ம வந்து அந்த மெட்ராஸ் சமையலில் வந்து அந்த ஆண்டி வந்து வச்சுருப்பாங்க விதவிதமாக. ஆசையாக இருக்கும். கால் டீஸ்பூன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த இது கால் டீஸ்பூன், முக்கால் டீஸ்பூன் அந்த மாதிரி, ஒரு கப்பு, ஹாஃப் கப்பு அந்த மாதிரி போடுவாங்க. ஆனால் இது ரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, நம்மளுக்கு வந்து குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. குட்டியிலேருந்து பெருசு எழுதி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து எது வேணுமோ நம்ம அந்த மாதிரி நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை அப்படி மேலே எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கும் இந்த மாதிரி கூடலாம், எனக்கு பிடிக்கும். அதனால எங்கள் மம்மி இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சமையல் செய்கிற பிரியாணியோட குக்கர். பிரியாணி செஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து குக்கர் வந்து நம்ம கன்ஃபார்ம் வேணும். ஸோ அதனால நம்ம அந்த குக்கரையுமே இப்போ பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரியல் குக்கரு, நம்ம ரியலாகவே சமைக்கலாம். இது வந்து ஹாக்கிங்ஸ் அப்படின்ற பிராண்ட் எடுங்க. நம்ம இதில் வந்து ரியலாகவே சமைக்கலாம். நம்ம உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க எல்லாத்துலேயுமே. வா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாப்கார்ன்லாம் டிவியில் காட்டுவாங்க இல்லைங்களா, அது எதை எடுக்கிற போது அந்த மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு, க்யூட்டாக இருக்குது. வீட்டில் கூட இந்த மாதிரி சின்ன குக்கர்னால் அது வந்து ஒரு அழகாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்கதோட. ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த குக்கரை. இதில் நம்ம ரியலாகவே சமைக்கலாம். இதை வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டால் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டைட்டாக இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம மம்மிட்ட கொடுத்து ஓபன் பண்ணலாம் சொல்லலாம். எங்க மம்மி ஈஸியாவே இதை அவுத்துட்டாங்க. இங்க பாருங்க குக்கர். ஃப்ரெண்ட்ஸ்
மூடி உள்ள போய் நின்னுக்குச்சு. ஃப்ரெண்ட்ஸ் உள்ள நின்னு டைட் ஆயிக்குச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா எடுத்துட்டோம். இங்கே பாருங்க, அழகா இருக்கு இந்த குக்கரு. இதுதான் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி குக்கரு. பட் ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி சின்னதாக வாங்குற போது அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம வந்து பெருசாக பார்த்துட்டு நம்ம சின்னதாக பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அது மாதிரி தான் நான் கூட, ஏன்னா எங்கள் மம்மி சமைக்கிற போது நல்லா இதெல்லாம் பார்ப்பேன். பட் ஆனால் அது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. சின்னதை வந்து நான் பார்ப்பேன், விரும்பி பார்ப்பேன். அதனால தான் எங்கள் மம்மி இதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கிண்ணம் கிண்ணம் ரெண்டு இருக்கு. இது வந்து நம்ம வந்து சாதம் இந்த மாதிரி கொடுத்து விடலாம். நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அவன். நம்ம வந்து நம்ம கேக் செஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இது இது எல்லாமே பிங்க் கலரா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பிங்க் ஃபேவரட். நம்ம பாத்துரலாம், உள்ள ஓபன் பண்ணி பாத்துரலாம். என்னன்னு தெரியல, என்னோட ராசியா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிங்க், அதே பிங்க் எங்க மம்மி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒருவேளை எங்க மம்மி கேட்டிருக்காங்க போல. இங்க பாருங்க நம்மளோட அவன், செம்மையா இருக்கு. நம்ம கேக் வைக்கும் போது நம்ம இது நெக்ஸ்ட் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இதை நம்ம செட் பண்ணிட்டு செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. எல்லாமே பிங்க், இங்க பாருங்க மூணுமே பிங்க், எனக்கு ஃபேவரட் கலரு. சரி நம்ம நெக்ஸ்ட்டும் பார்த்துடலாம். இது வாஷிங் மிஷினு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாஷிங் மிஷின் தான். நம்ம ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறது வந்து அதுதான். நம்மளால கை பாப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு பேசுகிறோம். நம்ம இதையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது நம்மளோட ரியலான அந்த இது மாதிரியே இருக்குது, நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்லேயும் தான் வாஷிங் மிஷின் இருக்குது. ஒன்றே ஒன்று தான் இந்த கலரில் இருக்குது, மிச்சது எல்லாமே பிங்க்குங்க. இங்கே பாருங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க ஒண்ணுமே இல்ல, இந்த அங்கச்சி எதை கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சிட்டாங்க. வா, இது இந்த ரியல் மிஷின்ல கொடுப்பாங்க. உள்ளுக்குள்ள ஒரு டப்பு கொடுத்துருக்காங்க, சின்ன டப்பு. அது வந்து உள்ளதான் இருக்கும், அது வந்து அதோட பிளேஸ் பிளேஸ் நெக்ஸ்ட் நம்ம இந்த இதை வந்து இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். இங்கே இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணுலேயுமே நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த மிஷினில் நம்மளுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், சாஃப்டாக இருக்கும். இது வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இதுவும் பாத்திரம் விளக்கணும்னா நம்ம சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக இதுவும் வாங்கியிருக்காங்க எங்கள் மம்மி. வா, இது வந்து பிரியாணி செய்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மூணு வந்து மூணு இது கொடுத்துருக்காங்க. மூணு ஃபோர் கொடுத்துருக்காங்க, ஃபோர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதில் நம்ம பிரியாணி செஞ்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஒன்று ஒவ்வொரு ஒவ்வொன்று அவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. சரி நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட இடிக்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இடுக்கி இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தூக்கி காட்டுறேன். நம்ம இடுக்கி தூக்கிடுச்சு. ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து அந்த கிண்ணம் குட்டி கிண்ணம் இருக்கும்ல, ஒருத்தவங்க கேக் செஞ்சு காட்டினாங்கல்ல ஃபோனில் அந்த கிண்ணம். இதில் வந்து நம்ம கேக் செய்யலாம். நம்ம மினியேச்சரில் செஞ்சோம்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் செஞ்சுக்கலாம். சரி நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம சாதம்லாம் செஞ்சோம்னா நம்ம வடிக்கிறதுக்கு வந்து அதை வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் இந்த இது. பின்னாடிலாம் ரவுண்ட்லாம் போட்டிருக்காங்க. இதுவும் சாதம் வடிக்கிறதுக்கு தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து காய்கறிகள்லாம் நம்ம கழுவணும்னா இது மேலே போட்டு கழுவிக்கலாம். அதுக்காக தண்ணி மீதி மீதி தண்ணியெலாம் இந்த ஹோல்ஸ் வழியாக கீழே போயிடும். இது வந்து பிளேட்டு, ரெண்டு பிளேட் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே பிடிச்ச பால். பால் சட்டிங்க உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் ஒவ்வொன்றா. நான் வந்து எங்கள் பாப்பாட்ட ஒவ்வொன்றா காட்டுறேன். வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸுமே
வெயிட்டாக இருக்குது. சரி நம்ம பாப்பாட்ட கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதை தான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஒயிட்டாக இருந்தாலும் எவ்வளோ கல். இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் பாப்பாவும் எடுத்து காட்டுட்டோம். இதில் வந்து நாலு பீஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரே இது ரெண்டு மாதிரி இருக்குது. இது வந்து பெருசு, இது வந்து சின்னது. இது வந்து காய்கறிகள்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, அது காய் வந்து வைக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குழம்பு கூட இதில் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம். நம்ம எடுத்து ஊற்றுறதுக்கு பூ நல்லா இருக்கும், ரசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக குட்டி குட்டியாக வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பிளேட்டு. பூ போட்டு வச்சுக்கலாம், ஃப்ளவர் போட்டுக்கலாம். இதில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸும் வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். இது மாதிரி டேடிஸ் தான். இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பீஸாக காட்டுறேன். இதுதான் நம்மளோட மாட்டு வண்டி. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு பாட்டு வரும் இந்த மாட்டு வண்டி, அந்த பாட்டு மாட்டு வண்டி இருக்குது. எனக்கு வந்து அந்த இது ரொம்ப பிடிக்குங்க, அந்த மாட்டுக்கார வேலை அந்த பாட்டு. எங்கள் பாட்டி வந்து வைப்பாங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அது வந்து அவங்க கேட்குற போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம மாட்டு வண்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் மாடு, ஜல்லிக்கட்டு மாடு, ஜல்லிக்கட்டு மாடு. ஒரு லேடி வந்து குடத்துல வந்து குடத்தை வந்து தூக்கிட்டு போற மாதிரி ஒரு ஸ்டாச்சு. இங்க பாருங்க, ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாச்சு பார்த்தலாம். ஹவுஸ் இது வந்து வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. மோட்டு பட்லு ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ஹவுஸ் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஹவுஸும் அதான், அதே மாதிரி தான். இதில் வந்து இது ரேபிட் போட்டிருக்காங்க, இதுலேயுமே ரேபிட் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு, குட்டி குட்டியாக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்பி டால் வந்து நாங்கள் வச்சுருந்தோம். அதுதான் இந்த பார்பி டால். இது பாருங்க அழகாக இருக்கா. இன்னொரு பார்பி டால் வந்து இங்கே குட்டி பாப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு குட்டி பாப்பா கொடுத்துருக்காங்க. ஷூ கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஷூ கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டும் பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து சேர். சேரில் நம்மளோட ரெண்டு பார்பிஸுமே உட்கார வச்சுக்கலாம். இந்த இதில் வந்து இந்த பார்பியை உட்காரி பாருங்க, பார்பியோட ட்ரெஸ் ஏற்றிட்டே இருக்கு. ஓகே பார்பி உட்காந்துக்கிட்டாங்க, உட்காந்துட்டாங்க. பார்பியை அந்த இடத்துல வச்சிடலாம். இப்போ ட்ரெஸ் எல்லாம் இதுவாகுது. சாரி வந்து உங்களுக்கு வந்து உப்பு ஜாடி காட்டுறேன். இங்க பாருங்க உப்பு இருக்கு. இதுல வந்து உப்பு இல்ல. ஐயோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஜாடி இருக்கு, அதுல உப்பு இருக்கு. இங்க பாருங்க சால்ட் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மொரோ ஃப்ரெண்ட்ஸ். இதுல உங்களுக்கு வந்து இது மினியேச்சருக்குன்னே தனியா வாங்குனது. நம்ம விளக்கமாறு வச்சு கூட்டணும்னா அவ்வளவா அது வந்து போவாது. சோ அதனால நம்ம இந்த மாதிரி கியூட்டா வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம். அடுத்து வந்து டீ வடிகட்டுறது. நெக்ஸ்ட்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் டீ வடிகட்டின வந்து ஒரு டீ வீடியோ போட்டிருந்திருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. லெமன் டீ, தந்தூரி டீ, கிரீன் டீ, மூணு டீ போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் போய் பாருங்க, செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. நம்ம போய் பாருங்க. அப்புறம் இது வந்து பைக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பைக்கு. க்யூட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைக்கு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பைக்லாம் கொஞ்சம். இது வந்து புல்லட்டு, இது வந்து ஒரு டிசைனில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்கு. சரி பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் அவங்கள
பாப்பா கொஞ்ச நேரம் நிப்பாட்டி ஓ மை காட் இங்க வந்தோனி சி பாப்பா வந்தோனி வந்து கீழே விழுந்து மாட்டா சரி பாப்பா எடுக்க கூடாதாமா எடுக்க கூடாதுங்க இப்போ வந்து ஒரு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இது சமைக்கிறதே நான் வந்து மண்பானையில் வாங்கின வந்து ரிவ்யூவும் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னா அதையும் போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பண்ணிடுறாங்க சொல்லுங்க லைக் பண்ணுங்க என்ன சொல்றாங்க நம்ம வீடியோ பாதி முக்காவாசி முடிச்சுட்டு இப்போ தான் வந்து வீடியோக்குள்ளே போகலாமான்னு கேட்குறாங்க அவங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் பாப்பா வந்து ரொம்பவே ஸோ அதனால இந்த வீடியோவை நம்ம வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து ஓவராலாக பாருங்கள் வாங்க நம்ம ஓவராலாக பார்த்துடலாம் பாப்பா அவங்க வந்து அமுக்கலமாக ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க பபிள்ஸ் வர்றாங்க இங்க பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக இதெல்லாம் எங்கள் மம்மியும் டேடியும் வாங்கிட்டு வந்ததுக்காக எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுனால நாங்கள் இந்த ஒரு சாங்கோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம் உங்களுக்கு ஓகேவா வாங்க நம்ம என்ன சாங்க அப்படின்னா தன்னே கோபக்கார மச்சானு இல்லே ஏ மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்லே சிரிச்சிடுவார் முறைச்சிடுவார் சிரிச்சிடுவார் முறைச்சிடுவார் தங்கம் என்று கூப்பிடுவார் தன்னை அவரு தன்னை போட்டு வந்ததும் இல்லை என் கிட்ட தாறுமாறா நடந்ததும் இல்லை தாங்கிடுவார் தேங்கிடுவார் தாங்கிடுவார் தேங்கிடுவார் தங்கம் என்று கூப்பிடுவார் தன்னை போட்டு அவரு தண்ணி போட்டு வந்ததும் இல்லை ரொம்பவே நல்லா இருக்கும் சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க நான் போன வீடியோலயும் சொல்லியிருந்தேன் பட் ஆனா வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்றது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்க வந்து எல்லா வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது ஒரு வீடியோக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க ப்ளீஸ் அது மட்டும் பண்ணாதீங்க நம்ம வந்து யூடியூப்பில் வந்து எப்படி நம்மளோட வீடியோவை சர்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூடியூப்குள்ளே போயிட்டு மேலே சர்ச் பண்ணுறதுல போங்க நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிபிள் ஏ ப்ராங்க்னு கொடுத்தாலும் நம்மளோடது வரும் டைப் ரைட்டிங்னு கொடுத்தாலும் வரும் ஸோ நம்ம ப்ராங்க்னே கொடுக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு ப்ராங்க்ன்றது வருது ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இங்கேனக்குள்ளே இந்த இது வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இதை தொட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த என்னோடய லோகோ பிக்சரை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி போகும் நம்மளுக்கு அப்போ வந்து நிறைய வீடியோஸ் வந்து அதில் வரும் இதில் வந்து எல்லா வீடியோஸுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதனால நம்ம ஹோமில் இருந்து இப்போ வீடியோஸ்க்கு வந்துட்டோம்னா நம்மளோட நான் போட்ட எல்லா வீடியோஸுமே இதில் வந்துடும் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் தட்டச் அப்படின்ற தட்டச் ஒன்றையும் நீங்கள் போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட குட்டி சொல்றாங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை